நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். திருவண்ணாமலை டு சென்னை போகிற பஸ்ஸில் நடந்த சம்பவம் இது. கடந்த 5ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் பெண் ஒருத்தங்க திருவண்ணாமலை டு சென்னை போகிற பஸ்ஸில் ஏறுறாங்க 8:30 காலையில். இப்போது அந்த பஸ்ஸை வந்து ஓட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அத்திப்பாடி கிராமத்தை சேர்ந்த ஓட்டுநர் சிவகுமார். அந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர் கிடையாது, அது ஒரு அரசு அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்து, அதனால டிரைவர் மட்டும்தான் வந்து அதை ஓட்டிக்கிட்டு போவார். ஸோ இந்த பஸ் புறப்பட்டு திருவண்ணாமலையிலிருந்து சென்னை போயிட்டு இருக்கு. போகும்போது ஒன்றும் இல்லை, கரெக்டாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கரெக்டாக 12:30 அளவில் போய் நிற்குது. கோயம்பேட்டில் பஸ் நின்ன உடனே எல்லா பயணிகளும் இறங்கி அவங்கவுங்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பஸ் எம்டியாக இருக்குது. டிரைவரும் என்ன பண்ணுறாரு, நம்ம இறங்கி போய் டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த திருவண்ணாமலை போகிற பஸ்ஸை நிற்கும் பார்த்தீங்களா அந்த மார்க்கத்தில் போட்டுடுறாரு. அதில் ஒரு இடத்துல போட்டுட்டு டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லி டிரைவர் சிவகுமார் இறங்கி போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பயணத்தில் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த திருவண்ணாமலையில் வந்து ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தங்க ஏறினாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நகை பணத்தை வந்து தவற விட்டுருந்துருக்கு போல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர் சிவகுமார் டீ சாப்பிட்டாச்சு, நம்ம போயிட்டு போர்டை மாற்றிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும் போய் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாரு. போய் திருவண்ணாமலை டு சென்னைன்னு சொல்லி இருந்தது இல்லையா, இப்போ சென்னை டு திருவண்ணாமலைன்னு சொல்லி போர்டை மாற்றுறாரு. மாற்றிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அவர் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைய ஒன்று கிடக்குது. அந்த பைய வந்து எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு அந்த பையை திறந்து பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான காத்திருக்குது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நகை பணம் லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் வந்து இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது, இதை யாரோ விட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு என்ன தோணுது, சரி கையில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் பையில் அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்ஃபோனும் இருக்குது, அதுவும் பயன்பாட்டில் தான் இருக்குது. சரி நம்ம இதை கையில் வச்சுருப்போம், கண்டிப்பாக இந்த செல்லு தேடி வந்து செல்லுக்கு வந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். இல்லை வந்து ஒரு பொண்ணு ஒன்று திருவண்ணாமலையில் ஏறும்போது நிறைய பைகளோடு ஏறிச்சு, அந்த பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அழுதுகிட்டே இருந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே திருவண்ணாமலை போகிற மார்க்கத்திலே வந்து அந்த பொண்ணு நான் வந்த பஸ் எந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டே இருக்குது. தான் வந்த பஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாம அந்த பொண்ணு ஒரு மூலையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறத டிரைவர் சிவகுமார் வந்து பாத்துறாரு. உடனே வந்து இந்த பொண்ணு தான் நிறைய பையோட ஏறி இருந்தது, ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட போறாரு. ஏமா நீங்க வந்து ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட விசாரணையே போடுறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஐயா நான் வந்து திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு வந்தேன், நான் வந்த பஸ்லயே வந்து என் கைப்பையை வந்து தவற விட்டுட்டேன், அந்த பையில 15 பவுனாக 2 லட்சம் ரூபா காசு செல்போனு இதெல்லாமே இருந்துச்சுயா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்குது. உடனே டிரைவர் சிவகுமார் வந்து நம்ம நினைச்சது சரிதான், இந்த பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாமா ஒரு நிமிஷம், உன் பொருள் எதுவுமே தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லி நேராக வந்து கண்காணிப்பாளர் அறைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு சார் இந்த மாதிரி என் பஸ்ல தான் வந்து இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க, நான் போர்டை மாத்திட்டு திரும்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சப்போ பைய வந்து என் சீட்டுக்கு பின்னாடி வந்து கடந்தது, அந்த பைய எடுத்து பார்த்தப்போ இந்த மாதிரி நகை பணம் செல்போன்லாம் வந்து கடந்தது, இது அவங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா இவங்க தான் வந்து இந்த பைய தவறு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய பையோட இவங்க தான் வந்து ஏறினாங்க, அதனால வந்து நம்ம திருவண்ணாமலை போல சைடில் தான் வந்து இவங்க நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க, என்னன்னு சொல்லி விசாரிச்சப்போ இவங்க கரெக்டாக சொன்னாங்க, 5 பவுன் நகை செல்போனு பணம் 2 லட்சம் ரூபான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்காணிப்பாளர் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை அந்த பெண்ணுகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. தவற விட்ட அந்த கைப்பைய ஒப்படைச்ச உடனே அதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டுநர் சிவகுமாருக்கு அந்த பேருந்து நிலைய கண்காணிப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா, எனக்கு இப்போ வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்த மாரி வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்ட அங்கிருந்த பயணிகள் ஊழியர்கள் ஓட்டுநர் சிவகுமாரோட நேர்மையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருமை சேர்த்துருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ வேற ஒருத்தங்களாக இருந்தால் அந்த பையன் வந்து சுருட்டிட்டு போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து சிவகுமார்கிட்ட வந்து கேட்டோமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 2007 வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சேர்ந்து திருவண்ணாமலையில் தான் தேனிமலை பனிமனையில் தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். சென்னை கோயம்பேடு நடத்துனர் இல்லாத சொகுசு பேருந்தில் ஓட்டுநராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேருந்தில் கையப்பையை தவற விட்ட இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் ஏறுறப்போ அதிக பையை வந்து கையில் வச்சுருந்தாங்க. இறங்கும்போது இவர் கடைசி நபராக இறங்கினார். இதனால தான் அவரோட முகம் என் மனசுலேயே வந்து பதிஞ்சிடுச்சு. தவற விட்ட கைப்பை இவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு அழுது அழுதுகிட்டு நின்றுது. அதே போல் அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பையை தேடி வந்ததுக்கப்புறம் தான் நான் உறுதி செஞ்சு அவரை அழைச்சி அவங்கள்ட்ட விசாரணதுக்கு கேட்டு அதுக்கப்புறம் ஒப்படைச்சேன். கைப்பையை பஸ்ஸில் தவற விட்ட பெண்கிட்ட மீண்டும் ஒப்படைச்சதுக்கு பிறகு தான் என் மனசை வந்து நிம்மதி ஏற்பட்டது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நகை பணம் தொலைந்து போனதையும் பேருந்து நிலையத்தில் உடல்நிலை சரியில்லாத நபரையும் காப்பாற்றி மனிதநேயத்துடனும் அர்ப்பணிப்போடும் ஓட்டுநர் பணியை மேற்கொண்டு வரும் சிவகுமாருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துள்ளன. உண்மையிலுமே இவர் பண்ண செயல் வந்து நம்ம நிகழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.